விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று மத்யாஷ்டமி பித்ருக்களை வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான நாள் ஒரு மனிதன் பிறக்கும்போதே மூன்று கடன்களோடு பிறக்கிறான் ஒன்று கடன் மற்றொன்று ரிஷி கடன் மூன்றாவது கடன் இதில் நமக்கு தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கடன் பற்றிய கவலை நமக்கு தேவையில்லை ஆனால் பிறந்த நாளிலிருந்தே தேவகடனும் ரிஷிகரடனும் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் பருவம் வருகிற பொழுது அதற்கேற்ப அவற்றை நாம் செய்தாக வேண்டும் இந்த பித்ருக்கடன் என்பது நம்மேல் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது உரிய காலத்தில் அதை செய்ய வேண்டும் செய்ய தவறுகிற பொழுது நம்முடைய பித்ருக்கள் வருந்துவார்கள் அதனால் நம் வாழ்க்கையிலே சாபங்கள் தேவையில்லாமல் உருவாகும் என்கிறது நம் சாஸ்திரம் மகாபாரதத்தோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஜரத்காரு என்கிற ரிஷி ஒருவர் இருந்தார் அவர் காற்றையே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர் அப்படியானால் அவர் எப்படி இருப்பார் மெலிந்த தேகத்தோடு இருப்பார் அதனால்தான் அவருக்கு பேரே ஜரத்காரு அவர் எப்போதும் அந்த பரபிரம்மம் குறித்த சிந்தனையோடே இருப்பார் அதனால் அவர் எங்கும் செல்லக்கூடிய ஒரு வலிமை அவருக்கு இருந்தது அவர் எப்போதும் பயணப்பட்டு கொண்டே இருப்பார் எங்காவது நடந்து சென்று கொண்டே இருப்பார் அது தேவலோகமாக இருந்தாலும் சரி பாதாள லோகமாக இருந்தாலும் சரி அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நடந்து கொண்டே இருப்பார் அப்படி அவர் பயணப்படுகிற பொழுது ஒரு முறை பாதாள லோகம் வழியாக செல்லுகிற பொழுது அவருக்கு சத்தம் கேட்கிறது யாரோ சில பேர் தங்களை காப்பாற்றும்படியும் தங்களுக்கு தாகம் இருக்கிறது என்றும் தங்களுக்கு பசிக்கிறது வெம்மையாக இருக்கிறது என்றும் கூச்சல் இடுகிற சத்தம் கேட்கிறது அப்பொழுது அவர் என்ன எங்கிருந்து வருகிறது அந்த சத்தம் என்று பார்த்தால் நிறைய பேர் ஒரு புல்லை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த புல்லினுடைய வேர் இற்றுவிடுவதை போல இருக்கிறது அதிலிருந்து அவர்கள் அவர் அது இற்றமிட்டால் படுபாதாளத்தில் அவர்கள் விழ வேண்டியதிருக்கும் அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி அங்கே கதறிக்கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே ஜரத்காரு இந்த உலக விஷயங்கள் இந்த பிரபஞ்ச விஷயங்கள் எதிலும் தனிப்பட்ட அவர் ஒரு பாசத்தை செலுத்துவதில்லை கவனத்தை செலுத்துவதில்லை ஆனால் இப்படி புல்லை பிடித்து தொங்கக்கூடிய நிலைமைக்கு ஆகிவிட்ட இவர்கள் மேல் அவருக்கு ஒரு பாசம் பிறக்கிறது அவரிடம் கேட்கிறார் இந்த நிலைமைக்கு உங்கள் ஏன் ஏற்பட்டது இதை இந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்கியவன் யார் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் வாரிசு ஒரே ஒருவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான் அவன் கடனை முற்றிலும் மறந்து விட்டான் செய்யவில்லை அதனால் எங்களுக்கு வரவேண்டிய நீரோ உணவோ எதுவும் கிடைக்கவில்லை நாங்கள் தவித்து வருகிறோம் அவனோடு எங்கள் வம்சமும் அழியப் போகிறது அதனால்தான் நாங்கள் துக்கத்தோடு புலம்புகிறோம் என்று சொன்னார்கள் உடனே ஜரத்காருவுக்கு கோபம் வந்து அப்படி ஒருவன் இருக்கிறானா அவன் பெயரை சொல்லுங்கள் எங்கிருந்தாலும் அழைத்து வருகிறேன் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள் அவன் பேர் ஜரத்காரு அவன் வேறு யாரும் அல்ல நீதான் என்று சொன்னார்கள் அப்போதுதான் ஜரத்காருவுக்கு புரிந்தது அங்கே தொங்கிக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் அவனுடைய பித்ருக்கள் என்று தன்னுடைய கடமையான பித்ரு கடன்களை நிறைவேற்றாதது குறித்து ஒரு கணம் வருந்தினான் ஆனாலும் அவர்கள் மனம் தேறுமாறு அவர்களுக்கு அவன் என்ன செய்தான் ஒரு வாக்கு கொடுத்தான் என்னுடைய பேர் இருக்கக்கூடிய ஒரு பெண் கிடைத்து அதாவது இவருடைய பேர் ஜரத்காரு அதே பேர் இருக்கக்கூடிய பெண் கிடைத்தால் அவளை நான் திருமணம் செய்து கொண்டு வம்சத்தை உருவாக்கி பித்ரு கடன்களை முறையாக செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான் உடனே அவர்களும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள் எப்போதுமே ரகசியமாக சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் யாருக்குமே தெரியாது என்று நினைக்கக்கூடாது இவை அனைத்தையும் வாசுகி என்கிற பாம்பு கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த வாசுகியினுடைய உறவுக்கார பெண் ஒருத்தி இருக்கிறாள் அவள் பெயர் ஜரத்காரு ஜரத்காரு ஒரு நிபந்தனை வைக்கிறார் நான் மூன்று முறை ஒருவரிடம் கேட்பேன் எனக்கு பெண் கொடுங்கள் என்று மூன்று முறையில் அவர்கள் எனக்கு பதில் அளிக்கவில்லை என்று சொன்னால் அப்பொழுதே இந்த நிபந்தனை செல்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார் அதனாலே ஜரத்காரு போகிற பொழுது இந்த வாசுகியானவள் பின்னாடியே போகிறான் வாசுகி என்பது நாகர்கலத்தினுடைய அரசன் அவன் ஜரத்காருவின் பின்னாலே செல்கிறான் ஒரு இடத்தில் தனியாக போய் அமர்ந்து கொண்டான் ஜரத்காரு யாருமே இல்லை இப்பொழுது கேட்போம் மூன்று முறை இல்லை முப்பது முறை கேட்டாலும் யாரும் வந்து பதில் சொல்ல மாட்டார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையிலே எனக்கு பெண் கொடுங்கள் என்று சொல்லுகிறான் அவ்வளவு நேரம் பின்தொடர்ந்து வந்த அந்த வாசுகி அவன் முன்னாலே வந்து நின்று சொல்லுகிறான் நான் தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறான் இதை ஜரத்காரு எதிர்பார்க்கவே இல்லை அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான் இது விதி என்று தெரிந்து கொண்டான் உடனே அவன் உறவுக்கார பெண்ணான அந்த ஜரத்காருவையே திருமணம் செய்து கொண்டான் அவர்களுக்கு தான் ஆஸ்திகன் என்கிற மகன் பிறக்கிறான் அவன்தான் மகாபாரதத்தின் ஒரு முக்கியமான செயலை செய்கிறவனாக இருக்கிறான் பித்ருக்கடன் செலுத்துவதற்காகவே பித்ருக்களின் தோஷத்தை தீர்ப்பதற்காக தான் கங்கையே இந்த பூமிக்கு வந்தாள் பகிரதன் பிரம்மாண்ட பிரயத்தனங்களையெல்லாம் செய்து கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததே பித்ருக்களை குளிர்விக்கதான் கட்டாயம் பித்ருக்கடனை செலுத்த வேண்டிய கடன் இருப்பவர்கள் அந்த தகுதியில் இருப்பவர்கள் இந்த நாளில் நிச்சயம் செய்யுங்கள் மாலையபட்சத்தின் பதினைந்து நாள்களுமே நாம் முன்னோர்களை வழிபட வேண்டும் ஆனால் அப்படி செய்ய முடியாத ஒரு அவசர உலகத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் மறக்காமல் இன்றைக்கு அதை செய்வோம் என்று சொன்னால் இந்த பதினைந்து நாள்களும் பித்ருக்கடன் செய்த புண்ணியம் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் இது மத்தியில் இருக்கக்கூடிய அஷ்டமி என்பதால் இதை மத்தியாஷ்டமி என்று சொல்லுகிறார்கள் இந்த நாளை தவறவிட வேண்டாம் கட்டாயம் பித்ருக்கடன்களை செலுத்தி முன்னோர்களை வழிபட்டு நமக்குண்டான புண்ணிய பலன்களை பெறுவோம் மற்றும் அதிகாலை சுபவேளையில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி வணக்கம்